Hi friends, welcome to Bangalore Tamil Cinema and News. Bangalore நடக்கிற சினிமா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தா எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. விக்ரம், கமல் சார், லோகேஷ் கனகராஜ், அனிருத் இவங்க மூணு பேர் காம்போல வந்துட்டு இருக்கிற முதல் படம். இந்த படத்தோட டைட்டில் டீசர், அதாவது நவம்பர் 2020ல இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இந்த படத்து மேல அதிகமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. எல்லாமே கரெக்டா போயிருந்தா, அதாவது விக்ரம் டீம் என்ன கால்குலேட் பண்ணாங்க, அவங்க பிளான் பிரகாரம் எல்லாமே கரெக்டா போயிருந்தா இந்நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா தமிழ்நாடோட எலெக்ஷன் ப்ரீ போனாச்சு, இவங்க பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது மே ஆர் ஜூன்ல நடக்க வேண்டிய எலெக்ஷன் ஏப்ரலுக்கு ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. இவங்க பிப்ரவரியில ஷூட் பண்ணி ஏப்ரல் 14th ரிலீஸ் பண்ற பிளான் இருந்தது. சோ எப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆச்சோ அப்பவே விக்ரம் படத்தோட டீம் படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதாவது கமல் சாரோட கட்சி மக்கள் நீதி மய்யம் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, அதனால படத்தோட ஷூட்டிங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு கமல் சாரும் ஃப்ரீ ஆயிட்டாரு, பிளஸ் அந்த டீம் என்ன இருக்கோ, அதாவது லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், அவங்க டீம் என்ன இருக்கோ, அவங்க இந்த படத்துக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைங்க பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த படத்துக்கு காஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது இந்த படத்துக்கு உண்டான ஆர்டிஸ்ட்களை புக் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த படத்துக்கு லாரன்ஸ் புக் பண்ணிருக்காங்க, அவரு அந்த டைம்ல டேட் கொடுத்திருக்காரு. எப்போ படம் டிலே ஆச்சோ அப்போ அவரு இந்த படத்தை விட்டு விளங்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அடுத்தது விக்ரம் டீம்ல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது மலையாளம் ஆக்டர் மிஸ்டர் ஃபஹத் ஃபாசில. எப்போ இவர் பேர் அனௌன்ஸ் ஆச்சோ எல்லாமே, அதாவது ஜெனரல் ஆடியன்ஸ் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, இவர் தான் இந்த படத்துல வில்லனா இருக்க போறாரு, அதாவது கமல்ஹாசனுக்கு ஆப்போசிட் கேரக்டர் இவர் தான் பண்ண போறாரு அப்படின்னு பேர் நினைச்சாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு வேலை நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, மக்கள் செல்வன் மிஸ்டர் விஜய் சேதுபதியை இந்த படத்துல கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி கூட நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, கமல் சார் கூட ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விக்ரம் படத்துல அவரை கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி பக்கம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 12 படம் நான் ஒத்துட்டு இருக்கேன், இந்த படம் எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது விக்ரம் படம் எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது இன் பிட்வீன்ல டேட் கிடைச்சா கண்டிப்பா நான் இந்த படத்துல ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில இதுதான் இப்போ டாக் ஆஃப் தி டவுன் ஆயிருக்கு. அதாவது கண்டிப்பா படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி வந்து இந்த படத்துல சேர்ந்துப்பாரு, அதாவது கமல் சார் பிளஸ் விஜய் சேதுபதி ரெண்டு பேர் காம்போல கண்டிப்பா விக்ரம் படம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் கூட அதுதான் நினைக்கிறாரு. அதாவது இந்த பர்டிகுலர் கேரக்டர் விஜய் சேதுபதி பண்ணா கண்டிப்பா ரொம்பவே நல்லா வரும். அது மட்டும் இல்ல, பெரிய ஸ்டார்ஸ் வச்சு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு, அதாவது கைதி பிளஸ் மாஸ்டர் இந்த ரெண்டு படமும் டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்போ மிகப்பெரிய ஸ்டாரை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கமல் சார லோகேஷ் கனகராஜ் மானசீக குருவா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த ரெண்டு படத்தை விட, அதாவது கைதி மாஸ்டர் இந்த ரெண்டு படத்தை விட விக்ரம் மிகப்பெரிய அளவுக்கு பேச பண்ணுன்ற ஒரு எண்ணமும் அவர் மைண்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படம் அவர் மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த படம். அதாவது தமிழ்ல மிகப்பெரிய டைரக்டர் சொல்றது சங்கர் ஏ ஆர் முருகதாஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல லோகேஷ் கனகராஜும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது விக்ரம் படத்தோட ரிசல்ட்டை வச்சுதான் லோகேஷ் கனகராஜ் எந்த லெவலுக்கு வளருவாருன்னு இருக்கு. அது லோகேஷ் கனகராஜுக்கும் நல்லாவே தெரியும். அடுத்தது தெலுங்குல அவர் மகேஷ் பாபு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட மார்க்கெட்டிங் விக்ரம் படம் சக்சஸ் அப்புறம் தான் அந்த படத்தோட மார்க்கெட்டிங் எந்த ரேஞ்சுக்கு வளருதுன்னு தெரியும். சோ இதெல்லாமே லோகேஷ் கனகராஜுக்கு நல்லாவே தெரியும். அதனால சக்சஸ்ஃபுல் எலிமெண்ட்ஸ் எந்தெந்த பக்கம்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் இந்த படத்துல சேர்த்துட்டு இருக்காரு. அதாவது எல்லா லாங்குவேஜ் சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்டையும் இந்த படத்துல கொண்டாட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, லோகேஷ் கனகராஜ் பிளஸ் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கு. அது எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு நம்ம மாஸ்டர் படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ஈவன் விஜய் சேதுபதி கூட இந்த படத்துல, அதாவது விக்ரம் படத்துல நடிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு. அதுலயும் 70s 80s 90s 2000 2010 பிளஸ் இன்னைக்கு வரைக்கும் தனக்குன்னு ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணி கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிற கமல்ஹாசன் கூட ஆக்ட் பண்றோம் அப்படின்னும் போது எந்த நடிகனுக்கு வேணாலும் அது ஒரு பெரிய கிரெடிட்டா இருக்கலாம். காரணம் தமிழ் சினிமாவின் உச்சக்கட்ட நடிகர்னா ரெண்டு நடிகர், ஒன்னு ரஜினிகாந்த், இன்னொன்னு கமல்ஹாசன். ரஜினி சார் கூட ஏற்கனவே பேட்ட படத்துல நடிச்சிருக்காரு. கமல் சார் கூடவும் நடிச்சுட்டா அவரோட பிலிம் ஜர்னி ஃபுல்ஃபில் ஆகும் அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பாக்குற ஆடியன்ஸ் அதாவது நம்மளுக்கு கூட அவங்க ரெண்டு பேர் நடிச்சா நல்லா இருக்கும் நம்மளுக்கும் ஃபீல் ஆகுது. காரணம் விஜய் சேதுபதிய ரஜினி சார் கூட பார்த்தாச்சு, விஜய் சார் கூட பார்த்தாச்சு, கமல் சார் கூட பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மைண்ட்லயும் இருக்கு. அது இன்னும் சில நாட்களுக்குள்ள தெரிஞ்சிடும். இப்ப இந்த படம், அதாவது விக்ரம் படம் மே 15th மேல ஷூட்டிங் தொடங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா மறுபடியும் இப்போ தமிழ்நாடு லாக்டவுன் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் பண்றது ஒரு பிரச்சனையும் இல்ல, அதிகமான கிரவுட் இருக்கக்கூடாது, அதாவது மால்ஸ் ஆகட்டும் சினிமா
தியேட்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கிரௌடு சேர்ற இடம் மட்டும் தான் க்ளோஸ் பண்ண போறோம், அவங்கவுங்க வேலை செய்யறதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அப்படின்னு ஏதாவது கவர்மெண்ட் பக்கம் வந்து வந்ததுன்னா கண்டிப்பா இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அதிகமான ஜனங்களை வச்சு ஷூட் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் விக்ரம் படத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. சோ இப்பவும் அதே கண்டிஷன் கொண்டாந்த, அதாவது அதிகமான ஆளுங்களை வச்சு ஷூட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் கொண்டாந்த, அது விக்ரம் படத்துக்கு எந்த எஃபெக்ட் ஆகாது. காரணம் அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த படத்தோட ஃபுல் டீடைல் நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது எப்போ ஷூட் பண்ண போறாங்க, அதுல விஜய் சேதுபதி இருக்க போறாரா இல்லையா, இந்த படத்துல இன்னும் யார் யார் சேர போறாங்க, கமல்ஸோட போர்ஷன் எப்போ வந்து ஷூட் பண்ண போறாங்க, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும். கண்டிப்பா இந்த படத்தை பத்தி எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உங்க முன்னாடி கொண்டாந்து வச்சிடுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.